இந்திய சினிமா ஹாலிவுட நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இந்திய சினிமால இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டெக்னாலஜி எல்லாமே கிட்டத்தட்ட ஹாலிவுட் தரத்துக்கு இணையானது அப்படின்னு பாராட்டக்கூடிய அளவுல இருக்கு. சமீபத்துல வெளியான பாகுபலியா இருக்கட்டும், சங்கருடைய படைப்புகளா இருக்கட்டும், இல்ல உலகநாயகன் கமலஹாசனோட படைப்புகளா இருக்கட்டும், எல்லாமே ஹாலிவுட் தரத்துக்கு இருக்கு. ஆனா நம்ம தமிழ் சினிமாவிலயும் ஹாலிவுட காப்பி பண்ண சில திரைப்படங்கள் வந்து நம்ம கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு போயிருக்கு. அது என்னென்ன திரைப்படங்கள் அப்படிங்கறது தான் இன்னைக்கு நாம பாக்க போறோம். முதலாவதா காதலில் சொதுப்போது எப்படி. இந்த திரைப்படத்துல சித்தார்த், அமலா பால், சுரேஷ், ரவி இவங்க எல்லாரும் நடிச்சிருந்தாங்க. டைரக்டர் பாலாஜி மோகன் இந்த திரைப்படத்தை எடுத்திருந்தாரு. ஆனா ஹாலிவுட்ல கேஷ்பேக் அப்படிங்கிற திரைப்படம் 2006ல வந்திருக்கு. சீன் எல்லிஸ் இயக்குன இந்த திரைப்படத்துல சீன் பிகஸ்ட் ஆஃப் எமிலியா ஃபாக்ஸ், மிஷல் ரயன்னு நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்துல இருந்து பல காட்சிகளை தான் காதலில் சொதப்போது எப்படில யூஸ் பண்ணிருந்திருக்காங்க. அடுத்தது லாடம். 2009ல வெளியான இந்த திரைப்படத்துல சார்மி கவுர், பாபு ஆண்டனி, அரவிந்தன், தீரஜ் கேர் இவங்க எல்லாரும் நடிச்சிருந்தாங்க. ஆனா இந்த திரைப்படம் ஹாலிவுட் மூவியான லக்கி நம்பர் 7 அண்ட் 3 அயன் சாமிஸ் கேரக்டர் அப்படிங்கிற ரெண்டு திரைப்படத்துல இருந்தும் ஏகப்பட்ட காட்சிகளை சுட்டிருக்காங்க அப்படின்னு தெரியுமா? லக்கி நம்பர் 7 இது 2006ல வெளிவந்த திரைப்படம். பால் மெக்விகன் இயக்குன இந்த திரைப்படத்துல ஜாஷ் ஹார்ட்னெட், பென் கிங்ஸ்லே, மோர்கன் ஃப்ரீமேன், லூசி லியூ இவங்க எல்லாரும் நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி 3 அயன் திரைப்படத்திலையும் சியங் யாங் லீ, யாங் கியான், யாங் கியான் லீ, ஹயுக் ஹோக்வான் இவங்க எல்லாரும் நடிச்சிருந்தாங்க. கீ டியூ கிம் அப்படிங்கிற இயக்குனர் தான் இந்த திரைப்படத்தை எடுத்திருந்தாரு. இது 2004ல வெளியான திரைப்படம். அடுத்தது உலகநாயகன் கமலஹாசன் நடிச்ச தென்னாலி திரைப்படம். 2000ல வெளிவந்த இந்த திரைப்படத்தை கே எஸ் ரவிக்குமார் இயக்கியிருந்தாரு. கமலஹாசன், ஜெயராமன், ஜோதிகா, தேவியானி இவங்க எல்லாரும் நடிச்ச இந்த திரைப்படம் வாட் அபவுட் பாப் திரைப்படத்தோட காபி கேட். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஓடின இந்த திரைப்படம் 1991ல வெளியான திரைப்படம். இந்த திரைப்படத்தை பிராங்க் ஓஸ் அப்படிங்கிறவர் தான் இயக்கியிருந்தாரு. பில் முரே, ரிச்சர்ட் ட்ரிஃபியூஸ், ஜூலி ஹெகர்டி, சார்லி க்ரோஸ்மோ இவங்க எல்லாரும் நடிச்ச இந்த திரைப்படத்தோட காபி கேட் தான் தெனாலி. அடுத்தது நேஷனல் அவார்ட் வின் பண்ண வழக்கு எண் 18-9. இந்த திரைப்படம் கேர்ள்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத சொல்ற ஒரு சோசியல் அவேர்னஸ் திரைப்படமாவே இருந்துச்சு. பாலாஜி சக்திவேல் இயக்கன இந்த திரைப்படத்துல ஸ்ரீ, மிதுன் முரளி, ஊர்மிளா மஹேத்ரா, மணிஷா யாதவ் இவங்க எல்லாரும் நடிச்சிருந்தாங்க. ஆனா இந்த திரைப்படம் ஐடியா அண்ட் மேக்கிங் சிமிலர் டு லவ், செக்ஸ் ஆர் தோகா அப்படிங்கிற இந்தியன் பிலிமோட ஒரு காபி கேட். இந்த திரைப்படத்தை திபாகர் பானர்ஜி இயக்கியிருந்தாரு. நஸ்ரஜ் போர்ஷா, அனுஷம் ஜா, நேஹா சாஹூன், ராஜ்குமார் ராவோ இவங்க எல்லாம் நடிச்ச இந்த திரைப்படம் பயங்கர ஹிட் ஆன திரைப்படம். இதோட காப்பி கேட் தான் தமிழ்ல வெளியான வழக்கு எண் 18-9.